Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக் வித் கோமாலில கனி அவங்க இம்யூனிட்டி டாஸ்க்ல வின் பண்ண ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 லிட்டர் அளவு பால் எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம். அது காஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து இத ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். 1 கப் சக்கரைக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பால் காஞ்சிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஓரங்கள்ல இருக்கிற இந்த ஆடையெல்லாம் இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ரபடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பால் வந்து 1 லிட்டர் அது வந்து அப்படியே நல்லா கால்வாசி ஆகிற அளவு வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ 6 பிரெட் எடுத்துருக்குறேன். அதில் ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்படி செய்யும்போது நமக்கு வந்து இந்த பால் செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சாச்சு. பொடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பாலை வந்துட்டு அப்படியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மாவு நல்ல பதத்தில் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல மெதுவாக இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பதத்தில் இருக்கணும் மாவு. நம்ம குலாப் ஜாமுனுக்கு எந்த அளவுக்கு மாவு பதமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கணும். பால் நல்லா கால்வாசி அளவுக்கு வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரியும் பிஸ்தாவும் பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஆடையெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப திக்காயிருச்சு. இன்னுமே திக்காகணும். நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போது இதில் 1 லிட்டர் அளவு பால் சேர்த்தோம் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்காக வந்த உடனே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். சரியான பதத்தில் இருக்குங்க. இந்த அளவு சேர்த்திங்கன்னா இப்போது சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக பால் வந்து கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். நல்லா திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறமா நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாலில் குங்குமப்பூ சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்ல ஒரு பேல் எல்லோ கலரில் இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காயிட்டே இருக்குது. அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பால் வந்து ஸ்டஃப்டு பால் ரெடி பண்ணிக்கலாம். கையில் நெய் அல்லது வெண்ணெய் ஏதாவது எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பால் ரெடி பண்ணிக்கணும். நம்ம ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிறதுக்கு முந்திரியும் பிஸ்தாவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு மெதுவாக மூடி வெடிப்பே இல்லாத அளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. நம்ம மாவு சரியான அளவில் பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. ஆடையும் நல்லா படந்து வந்துருச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சொட்டு சொட்டாக விட்டு விட்டு விழுகும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காகும். பால் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். நம்ம குலாப் ஜாமுன் எந்த அளவில் மிதமான சூட்டில் போடுவோமோ அதே மாதிரி மிதமான சூட்டில் இதை பொறிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக போட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக விட்டோம்னாலும் சூடு ஆறினதுக்கப்புறமா ரொம்பவே ப்ரௌன் ஆயிரும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெடிப்பே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போது பால் ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம இந்த பாகில் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஊறினதுக்கு அப்புறமா பாருங்கள் ரபடி எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃப்டு பாலை வச்சுட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.